ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிஸ் மலிகா வேர்ல்டு. இன்றைக்கி முன்னாடி என்ன பிளான்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராபிஸ் தான். இது வந்து ரொம்ப அழகான பிளான்ட், இது எவ்வளோ புஷியாக இருக்குது பாருங்கள். நல்ல பிரைட் லைட் வேணும், டைரக்ட் சன்லைட் வேணாம், ஃபில்டர் இன்டைரக்ட் சன்லைட்டு பிரைட் லைட் இருந்தாலே போதும், நல்ல இதாக வரும். என்ன சன்லைட் கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா, இந்த அளவுக்கு லீஃப் வந்து டென்ஸாக வராது உங்களுக்கு, ஸ்டெம் வந்து லெகியாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இதில் வந்து பெஸ்ட் அட்டாக்குங்கிறது எதுவும் வராது, ஈஸி கேரிங் பிளான்ட் தான். இதில் ஒன்லி இது என்னென்னா, ரூட்டு வந்து இதில் வந்து ரொம்ப டீப்பாக போகும் ரூட்டு. அப்போது நீங்கள் வந்து ஷேலோ வாட்டரிங் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு வாட்ரு வந்து அதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது, அதுதான் ப்ராப்ளம்மு. ஒன்ஸ் வாட்ரு கொடுக்கும் பொழுது ஃபுல்லாக கொடுங்க, வாட்ரு ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெயில் வர அளவுக்கு கொடுங்க. ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டிஏபி இல்லைனா வெர்மி கம்போஸ்ட்டு, மண்ணை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏரேஷன் ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். மற்றபடி பெஸ்ட் அட்டாக்குங்கிறது எதுவும் கிடையாது, எனக்கு இது வரலும் வந்தது கிடையாது இந்த பிளான்ட்டில். ஆனால் க்ரோயிங் பார்த்திங்கன்னா வெரி 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 ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட் அது. இது பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்டாக பேபி பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும், பேபி பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து கூட நீங்கள் வந்து வேறு பாட்லேயும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ப்ராபகேஷன் வந்து இதுக்கு அப்படி தான் தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட் வரும் உங்களுக்கு. அதை எடுத்து நீங்கள் வந்து வேறு பாட்டில் வச்சு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதை மற்றபடி வந்து இந்த லீஃப் வந்து நல்லா ஷைனியாக இருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியாக இருக்குல்ல. இதுக்கு நான் ஹியூமிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணுறேன். ஹியூமிக் ஆசிட் 1 லிட்டர் வாட்டரில் வந்து 5 ml கொடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஹியூமிக் ஆசிட் நீங்கள் வந்து இதுலேயும் மண்ணுலேயும் கொடுக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகும், பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி ஃபர்டிலைசர்னு பார்க்கும்போது 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டிஏபி இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க, மண்ணை நல்லா கிண்டி விடணும். எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் அந்த பாட்டில் இருக்க மண்ணை வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். சன்லைட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இனஃபாக கிடைக்கும், அதுக்கு ரொம்ப சன்லைட் வேண்டாம், ஃபில்டர் கொஞ்சம் மாட்ரேட்டான சன்லைட் இருந்ததுன்னா இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து நல்லாயிருக்கும், நிறைய புஷியாக இருக்கும், லீவ்ஸ் வந்து நிறையா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா பிளான்ட் வந்து லெகியாக இருக்கும் உங்களுக்கு, ஸ்டெம் ஸ்டெம்மாக இருக்கும், உங்களுக்கு வந்து லுக்கு நல்லா இருக்காது. இதில் ப்ரூனிங் சொல்லிட்டு அவ்வளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ ஒன்ஸ் வந்து உங்கள் சில எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு, இந்த எட்ஜஸ் இந்த கொஞ்சம் டார்க்காக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் சிசர் வச்சு அந்த இடம் வந்து ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா பிளான்ட் வந்து அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட் இது. நான் இது வந்து பால்கனியில் தான் வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸில், காலையில் சன்லைட் வந்து இது கிடைக்கும், பிளான் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.